பாட்டு பாடுவார். அதே மாதிரி குமரி பெண்ணுங்கிற படத்துல ஜெயலலிதாவை நக்கல் பண்ணி ஒரு பாட்டு பாடுவார். வாரு சத்த பாரு அறுபத்தி ஆறு, உருவத்த பாரு இருபத்தி ஆறு, கழுத்துக்கு மேலே அதிசயம் பாரு, கட்டாந்தரையிலே கொடி வளர்த்தாரு. ஜிஞ்சின்னாக்கடி 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 ஜிஞ்சின்னா. ஜெயலலிதா கூட அவ்வளவு அருமையா டான்ஸ் ஆடுவார். அதே ரவிச்சந்திரன் காதலிக்க நேரம் இல்லை, அதான் அவருடைய மொத படம். உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா அப்படின்னு பாடுற அந்த நடிகர் ரவிச்சந்திரன் மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவரை பார்க்கும் போது. ஏன்னா மேடையில மேடையில அவர் ஒரு அருமையான ஒரு யுக்தியை கையாண்டார் பாருங்க. பதினாறாவது வட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் பேசியதாக கருதி, 152வது வட்ட பொறுப்பாளர் பேசியதாக கருதி, 162வது வட்ட கழகத்தினுடைய செயலாளர் பேசியதாக கருதி, சைதை சாதிக்கு அவர்கள் பேசியதாக கருதி, திண்டுக்கல் லியோனி அவர்களும் பேசியதாக கருதி, இத்துடன் கூட்டம் முடிவடைகிறதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரோன்னு பயந்தே போயிட்டேன். எல்லாத்தையும் கருதி கருதி கருதின்னு முடிச்சிருவாரோன்னு நினைச்சேன். அவருடைய அந்த பாணியே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்னுடைய அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அவருடைய அரசியல் பயணம் வெற்றி பயணமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் மிக சிறப்பாக பேசி நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், பார்ப்பதற்கு கடுமையான தோற்றம் கொண்டிருந்தாலும் பார்ப்பதற்கு கடுமையான தோற்றம் கொண்டிருந்தாலும் பழகுதற்கு ஒரு குழந்தை போன்ற மனதுக்கு சொந்தக்காரர் என்னுடைய அருமை சகோதரர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய பெயரையும் ரவிச்சந்திரன் வாசிச்சாரு, எங்க அண்ணன் வாசிச்சாங்க, சைதை சாதிக்கு வேற விடாம வாசிச்சாரு. திரும்ப நான் ஒரு தடவை வாசித்தா அதுக்கு ரவு பகலாகி ராவண கதையாகி போயிறேன். ஏன்னா எனக்கு 9 மணிக்கு தான் மேடை கொடுத்துருக்குறாங்க. அதனால் மீண்டும் நான் இந்த பெயர்களை வாசித்து நேரத்தை வீணடிக்காமல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்களையும் அருமை சகோதரர் எட்டியப்பன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் அரசியல்வாதிகளில் ஒரு எளிமையான அரசியல்வாதி நான் பார்த்த வகையில் என் அருமை அண்ணன் சைதை சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் மாசு அவர்கள். ஏன்னா ஒரு வார்டு நாயகி பார்க்காம வந்துட்டீங்க, அழகி பார்க்காம வந்துட்டீங்க, நந்தினியும் பார்க்காம உட்காந்துருக்குறீங்க, அடுத்து வாணிராணியும் பார்க்க போறது இல்லை. எப்படியும் அண்ணன் லியோனி அண்ணன் பேசி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்ப போறாரு, அதுக்கப்புறமா பொறுமையா போய் சீரியல் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே நீங்க இதெல்லாம் தெரியாம வரல, நாயகி இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறீங்க, அழகு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறீங்க, நந்தினியும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறீங்க, வாணிராணியும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு ரவி கூப்பிட்டார் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இந்த சீரியல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னா உட்காந்து அழுது நிற்கணும். எல்லா சீரியல்லையும் ஒரே கதை ஒரே மாதிரி அழகு. இந்த அழகுதை விட அண்ணன் லியோனி பேசுறாராம் பெருங்குடியில அங்க போனோம்னா ஒரு மணி நேரம் வாயார சிரிக்கலான்ட்டு இங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியோட நீங்க உட்காந்துக்கீங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. இப்ப டாக்டர் கையில போய் மருந்து ஊசி மருந்து இதெல்லாம் போட்டுக்கிறத விட நல்ல ஒரு மணி நேரம் கலகலகலன்னு சிரிச்சுட்டு போனோம்னா நமக்கு ஒரு 10 வருஷம் ஆயுள் கூடும்னுவாங்க. ஒரு மணி நேரம் சிரிச்சா 10 வருஷம் ஆயுள் கூடும்னுவாங்க. கந்தஞ்சாவடியிலிருந்தும் பெருங்குடியிலிருந்தும் கல்லுக்குட்டையிலிருந்தும் வந்திருக்கிற தாய்மார்களுக்கு இன்னைக்கு அண்ணன் டாக்டர் லியோனி 10 வருஷம் ஆயுள கூட்டி தரப்போறாரு. அதுக்காக வந்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த கூட்டத்தை நடத்துகிற ரவிக்கு நன்றி சொல்லணும். பெருங்குடி ரவிச்சந்திரன் பேசும்போது பார்த்தோம், நான் நண்பர் டேவிட் சவுந்தரராஜனை கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா ஏதோ நல்ல திட்டம் இருக்கா, தலைவர் பிறந்தனால் ஏதாவது ஒரு வகையில் நலத்திட்டங்கள், அதை நான் நலத்திட்டம் கூட சொல்றதில்லை பரிசு.